ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜோஸ் வ்ளாக். இன்றைக்கி விஜோஸ் வ்ளாக் சேனலில் காளானை வச்சு ஒரு சிக்கன் மட்டன் டேஸ்ட்டில் ஒரு சூப்பரான குருமா ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். வாங்க இதை இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு கடாயில் ஒரு 4 ஸ்பூன் அளவு கடலெண்ணெய் விட்டுக்கிறேன். அடுத்ததாக ஒரு 1/2 ஸ்பூன் அளவு சோம்பு, 3 லவங்கம், ஒரு சின்ன பீஸ் பட்டை போட்டுக்கலாம். இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்த உடனே ஒரு கொத்து கருவேப்பிலையை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சு வரட்டும். அடுத்ததாக ஒரு பெரிய வெங்காயம் நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வரணும், அந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டுட்டு வேக விடுங்க. அடுத்ததாக இது கூடயே ஒரு 2 பச்சை மிளகாய நல்லா கீறி சேர்த்துக்கிறேன். இதையும் நல்லா கலந்து விட்டுருங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு. அடுத்ததாக ஒரு மீடியம் சைஸ் தக்காளி பொடி பொடியாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம். தக்காளியை நல்லா கலந்து விடுங்க, வதங்கி வரட்டும். நான் இப்போ இதில் சொல்லியிருக்கிற அளவுகள் பார்த்திங்கன்னா 4 பேர் தாராளமாக சாப்பிட்லாம். அந்தளவுக்கு இது அளவுகள் கரெக்டாக இருக்கும். தக்காளி நல்லா வதங்கி வரட்டும். இது கூடயே ஒரு ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பச்சை வாசம் போகிற வரை நல்லா வதக்கி விடுங்க. தக்காளி இஞ்சி பூண்டு நல்லா பச்சை வாசம் போகி எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரணும், அந்த அளவுக்கு நல்லா வதங்கி வரணும். தக்காளி வதங்கிறதுக்காக 1/2 ஸ்பூன் அளவு மஞ்சத்தூள், 1/4 ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்து வதக்கும் போது தக்காளி நல்லா வதங்கி வரும். இப்போ நம்ம இதை நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 2 நிமிஷம் அப்படியே வச்சுருங்க. தக்காளி நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வரும். நல்லா கலந்து விட்டுறலாம். கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு அப்படியே வச்சுருங்க. இப்போ 2 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சு, ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சு தக்காளி நல்லா வதங்கி வந்திருக்குது. இஞ்சி பூண்டு விழுதும் பச்சை வாசம் போயிருக்குது. இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு இதில் தேவையான மசாலாக்களை சேர்த்துக்கலாம். நான் 1 ஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் அளவு மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் அளவு கறி மசால் தூள் எடுத்திருக்கேன். இந்த கறி மசால் தூள் சேர்க்கறதுனால இந்த குழம்பு பார்த்தீங்கன்னா ஒரு சிக்கன் மட்டன் டேஸ்ட்டில் வரும். அதனால் அது கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு கிடைக்கலைன்னா கரம் மசாலா கூட சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் எண்ணெயில் போட்டு நல்லா பரட்டி விட்டுருலாம். அப்போ தான் பச்சை வாசம் போகும். நல்லா பரட்டி விட்ட வாட்டி ஒரு 200 கிராம் அளவு காளானை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் நல்லா அந்த மசாலாவில் போட்டு ஒரு 1 நிமிஷம் நல்லா கலந்து விடுங்க. அப்போ தான் எல்லா பக்கமும் அந்த மசாலா காளானோட படும். நல்லா கலந்து விட்ட வாட்டி ஒரு 1/2 லிட்டர் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். இந்த குழம்புக்கு தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துக்கிறேன். மொதையும் கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்குறோம், அதனால் பார்த்து உப்பு சேர்த்துக்கோங்க. நம்ம டிஃபனுக்கு தான் இந்த குழம்பு செய்கிறோம், அதனால் மாவுலேயும் உப்பு இருக்கும். அதனால் உப்பு பார்த்து சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். நல்லா ஒரு 5 நிமிஷம் வெந்து வரட்டும். அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு மிக்ஸி ஜாரில் 4 பத்து அளவு தேங்காய் எடுத்திருக்கேன், சின்ன சின்னதாக கட் பண்ணி. அதில் 1 ஸ்பூன் அளவு பொட்டுக்கல்ல, 1/2 ஸ்பூன் சோம்பு, 1/2 ஸ்பூன் ஜீரகம், 1/2 ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் கலந்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், ஒரு 5 நிமிஷமாக குழம்பு கொதிச்சிட்ருக்குது. காளானும் நல்லா வெந்து வந்திருக்குது. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வெந்திருக்குது. இப்போ நம்ம இதில் தேங்காய் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை நம்ம சேர்த்துக்கலாம். மிக்ஸி ஜார்லேயே கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா கலந்து சேர்த்துக்கோங்க. தண்ணி அதிகம் சேர்க்காதீங்க. இது வெந்து வரும்போது இன்னும் கொஞ்சம் கெட்டியாகும், அதனால் பார்த்து அந்த கன்சிஸ்டன்சி பார்த்து நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா கலந்து விட்டுறலாம். இதுவும் இன்னும் நல்லா ஒரு 5-6 நிமிஷம் நல்லா கொதிச்சு வரணும். தேங்காயோட பச்சை வாசம்லாம் போகணும். நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். நல்லா கொதிச்சு வரட்டும். இப்போ ஒரு 4-5 நிமிஷமாக கொதிச்சிட்டு இருக்குது. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நடுவில்
நல்லா கலந்து விட்டுறலாம். குழம்பு நல்லா வெந்துருச்சு, இருந்தாலும் இன்னும் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அதுக்காக மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படியே சிம்மில் வச்சுருங்க. நல்லா வெந்து வரட்டும், அப்போ தான் நல்லா எண்ணெயும் நல்லா பிரிஞ்சு வரும். இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சு, ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், எண்ணெய் நல்லா பிரிஞ்சு குழம்பு நல்லா சூப்பராக கொதிச்சு வந்திருக்குது. இப்போ கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி இலை பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். அவ்வளோதாங்க, சூப்பரான காளான் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இது பார்த்தீங்கன்னா வேகும் போதே நம்ம வீட்டில் சூப்பரான மட்டன் குழம்பு ஸ்மெல் வரும். இது சாப்பிட்டாங்கன்னா சிக்கன் மட்டனையே மறந்துடுவாங்க, அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ரெசிபிங்க. இதை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லைங்க, காளானில் பார்த்தீங்கன்னா நிறைய ஹெல்த் பெனிஃபிட் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா நம்ம ரத்தத்தில் இருக்கிற கெட்ட கொலஸ்ட்ராலை நீக்கும், நம்ம பிளட் ப்ரெஷரை கம்மி பண்ணும். அந்த மாதிரி இதனுடைய ஹெல்த் பெனிஃபிட்டை சொல்லிகிட்டே போகலாம். கண்டிப்பாக உங்கள் உணவில் காளானை சேர்த்துக்கோங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தது, வீஜோஸ் வ்ளாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ.